ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் கூட இன்னும் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, மொத்தம் நீ 100 பேர் வேலை பார்க்குறீங்க. இந்த 100 அங்கே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, இல்லை 100 பேருக்கு வந்து ஒரு இம்மிடியேட்டாக ஒரு சுப்பீரியர் ஒருத்தர் இருக்கார், இம்மிடியேட்டாக ஒரு மேனேஜர், அவர் தான் அவங்க 100 பேருக்கும் கண்ட்ரோல். நீங்கள் உங்களுக்கு எதாவது லீவ் போடணும்னு சொன்னால் அவர் தான் சாங்ஷன் பண்ணணும். ஆனால் அந்த மேனேஜர் வந்து என்ன சொன்னால், 1 நம்பர் சிடுமூஞ்சி, எடுத்ததுக்கெல்லாம் சிடுச்சிடுன்னு நினைப்பார். நீங்கள் 1 நாள் லீவ் கேட்டானாலுமே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார். இப்போ உங்களுக்கு 10 நாள் லீவ் தேவைப்படும். நீங்கள் லீவ் லெட்டர் கொண்டு கொடுத்தா என்ன ஆகும்? 1 நாளுக்கு அந்த பாடுபடுத்துவார், 10 நாள் லீவ் கேட்டால் என்ன பாடுபடுத்துவார்? இப்போ வந்து கான்சியஸ் மைண்டு செயல்பட்டு நீங்கள் லீவ் லெட்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் லீவ் சாங்ஷன் ஆகாது. டோட்டல் மைண்டு செயல்பட்டால் மட்டும்தான் லீவ் சாங்ஷன் ஆகும். அப்போ டோட்டல் மைண்டு எப்படி செயல்படும் உங்களுக்கே தெரியாது. அந்த நேரத்தில் என்னதே ஒன்றும் பண்ணி அவருக்கு தகுந்த மாதிரி பேசி அவரே நல்லாமல் சிடிச்சிடணும் பண்ணத்தான் செய்வார். நீங்கள் அதுக்கு சாமர்த்தியமாக என்னதோ ஒன்று பண்ணி அவர்கிட்ட லீவை சாங்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஏன்னா 1 நாளுக்கு அந்த குதி குதிக்கிறவர் உங்களுக்கு 10 நாள் லீவ் சான்ஸ் கொடுத்துட்றாரு. இது எப்படி சாத்தியமாகுதுன்னா, அந்த டோட்டல் மைண்டு செயல்பட்டால் மட்டும்தான் சாத்தியமாகும். ஏன்னா அப்படி ஒரு மைண்ட் நமக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு கதை. ஒரு அந்த காலத்தில் சிலவங்க திருடுறதுன்னிட்டே சில ஃபேமிலிஸ் வந்து திருடுறதே குலத்தொழிலாக வச்சுக்கிட்டு சிலவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு திருடன் வந்து திருடுறான், நிறைய இப்போ இதெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு வீட்டில் கொண்டு கொடுக்குறான், எல்லோரும் சௌகரியமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த திருடனுக்கு ஒரு மகன், அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ எனக்கும் வயசாகிட்டு போகுது, உனக்கும் வயசாகிட்டு போகுது, நீ இதுவரைக்கும் எனக்கு திருட்டை நீ கற்றே கொடுத்தது இல்லையே, உனக்கு பிறகு நாங்கள் எப்படி பிழைக்கிறது, எனக்கு நீ திருட்டை கற்றுக் கொடுக்க வேண்டாமான்னு கேட்குறான். சிறதான் நியாயம்தான்ப்பா, சரி வா, இன்றைக்கி நான் திருட போகும்போது உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன், நீ திருட பழகிக்க பண்ணிட்டு சொல்லி 2 பேருமா சேர்ந்து ஒரு பெரிய பங்களாவுக்குள்ளே நுழையிறாங்க. பெரிய ரூமில் பெரிய இரும்பு பெட்டி இருக்குது, அந்த இரும்பு பெட்டிகளில் தான் நகைகள் எல்லாமே இருக்குது. அப்போ அந்த திருடன் என்ன பண்ணுறாங்கன்னா, தகப்பனார் வந்து ஒரு மாற்று சாவியெல்லாம் போட்டு அந்த சாமர்த்தியமாக அந்த இரும்பு பெட்டி கதவை திறந்துடுறான். அது பெரிய இரும்பு பெட்டி. அந்த மகன் வந்து நீ உள்ளே போய் உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையை கட்டுங்கிறான். அவனும் உள்ளே போய் நகைகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மூட்டையை கட்டுறான். இந்த திருடன் இப்போ இந்த தகப்பனார் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால், அவனை அப்படியே உள்ளே வச்சு சாய் வச்சு பூட்டிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இந்த மகனுக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா, நம்மளை க்ளோஸ் பண்ணுறதுக்கெல்லாம் படிச்சுட்டான், திருடரை கற்றுக் கொடுன்னு சொன்னால் நம்மளை க்ளோஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வழி பண்ணிட்டான் நீ சொல்லி அவனுக்கு ஒன்றும் ஓடலை. இப்படி ஒரு தப்பாக நடந்துக்கிடுவானா, நம்மளை இப்போ நம்மளுக்கு சத்தம் போட்டு யாரையா கூப்பிட்டாலும் நம்மளுக்கு ஒன்றும் எடுத்துருவாங்களே நீ சொல்லி உள்ளேருந்து அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணணும்னு தெரியல, நான் உள்ள மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி சத்தம் போட்டு யாரையும் உதவிக்கும் கூட முடியாது. இருட்டு இதாகி விடிய ஆரம்பிச்சிட்டு அங்கே ஆட்கள் நடமாடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் உள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணனே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வேலைக்காரி ஒருத்தி வந்து அந்த வீடெல்லாம் பெருக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஒரு பூனை சுரண்டுற மாதிரி சுரண்டிக்கிட்டு பூனை மாதிரி சவுண்டு கொடுக்குறான். உடனே அந்த வேலைக்காரி என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயமானி அம்மா வந்து பூனையே தெரியாமல் எழும்புட்டிகளை வச்சு பூட்டிட்டாப்பில்ல நீட்டு சொல்லின்னு பார்த்தோன்னா சாவி அங்கே தான் தொங்கிகிட்டு இருக்கு. உடனே இவன் வந்து திறந்து பூனையை ரிலீஸ் பண்ணலான்னு திறக்கிறான். அவன் உள்ளே இருந்ததானே அப்படியே அந்த மூட்டையோடு அப்படியே தப்பி ஓடி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறான். சேர்ந்து போய் அவன் தாப்பனை பிடிச்சி திட்டு திட்டு திட்டுறான், இப்படியாப்பா என்னை கொல்றதுக்கு வழி பண்ணுவான்னு கேட்குறான். அப்போ அவன் கூலாக சொல்கிறான், இப்படி தான்ப்பா திருடுறதுக்கு கற்றுக்கிடணும், நெல்லி சிம்பிளாக முடிச்சிடுறான். இப்போ இது கதை. பட் இருந்தாலும் இப்போ என்னென்னு சொன்னால், உள்ளே மாட்டிக்கிட்டான், இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டான். இப்போ அவன் எப்படி தப்பிச்சு வந்தான்? அவன் திட்டம் போட்டு நம்ம எப்படி ஒன்று மாட்டி வைப்பான், நம்ம இந்த மாதிரி தப்பி வரணும்னு எல்லாம் பிளான் பண்ணலாம் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு இது வருது. அதில் வந்து ஏதோ ஒரு வகையில் செயல்பட்டு என்ன பண்ணணுமோ அந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி அவன் சாமர்த்தியமாக தப்பி வந்துடும். இப்போ இதெல்லாம் நினச்சோன்னா, இந்த 2 மைண்டு நமக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். கான்சியஸ் மைண்டின்ட்டு ஒன்று இருக்குது, டோட்டல் மைண்டின்ட்டு ஒன்று இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இது வந்து நமக்கு தான் இந்த கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்ட் இருக்குதா, மிருகங்களுக்கெல்லாம் இருக்கான்னு பார்த்தா, இந்த மிருகங்களுடைய இதுகள் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்க முடிஞ்சது.
இது என்னுடைய லைஃப்பில் நடந்தது. என்ன, நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படித்த நேரம், எங்கள் வீடு வந்து ஒரு கிராமத்தில் இருக்குது. ஒரு சின்ன தோட்டம் ஒரு 2 ஏக்கர் போல் இருக்கும். அந்த தோட்டத்துக்கு மத்தியில் தான் எங்கள் வீடு. அதில் தோட்டத்துக்கு பின்வாசல் ஒன்று உண்டு, முன்வாசல் ஒன்று உண்டு. முன்வாசல் வழியாக போனால் தான் மெயின் ரோட் வழியாக ஸ்கூலுக்கு போகலாம். ஒரு 500 மீட்டர் போக வேண்டியிருக்கும், 500 மீட்டர் கொஞ்சம் கூட கூட இருக்கும். அப்போ நான் வந்து வழக்கமாக முன்வாசல் வழியே தான் போவேன். அன்றைக்கி ஒரு அவசரத்தில் கொஞ்சம் லேட் ஆகிட்டுன்னு சொல்லி பின்வாசல் வழியாக கொஞ்சம் ஷார்ட்கட்டில் போயிடலாம். பின்வாசல் வழியாக அந்த தோட்டத்தில் பின்வாசல் வழியாக போனேன். வீட்டு எங்கள் தோட்டத்துக்குள்ள ஒரு நாய் ஒன்று கெட்டாமல் போட்டிருப்போம். அது வந்து நான் போகிறத பார்த்து ஏன் பின்னால் வந்துட்டு பின்வாசல் வழி அங்கே என்னன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு அந்த பின்வாசல் வழியாக போனான்னு சொன்னால் 2 தெருக்களை கடந்து தான் போனோம். அந்த தெருக்களில் நிறைய தெருநாய்கள் கிடக்கும். அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், விரட்டி விரட்டி பார்த்தான்னு சொன்னால், இது நான் சொல்கிற கேட்குற மாதிரி தெரியல, என்னையை லீட் பண்ணிட்டு போகுது. எனக்கு முன்னால் அதுதான் என்னை லீட் பண்ணிட்டு போகுது. சரி, அப்போ நீ பட்டு திருந்திக்கன்னு சொல்லி விட்டாச்சு. அதே மாதிரி நாங்கள் முதல் தெரு என்டர் பண்ண உடனே 10-15 நாய்கள் அவளுக்கு கொலை வெறியோட ஓடி வருது. சரி, நம்ம நாய் தொலைஞ்சிதுன்னு நினச்சேன். ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம சின்ன பையன். சரி, வேறு வழி இல்லை, இது என்ன பண்ண போகுதோன்னு பார்த்துட்டு இருந்தா அங்கே நடந்தது வேறு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பழைய நண்பர்களை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் சந்திக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கியான்னு சொல்லி எல்லாரோடையும் ரொம்ப ஆனந்தமாக ஒரு ஆர்வமாக விசாரிப்பீங்க. இப்போ இதே மாதிரி தான் நம்ம நாய் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிட்டு வாழையும் ஆட்டிட்டு நல்லா இருக்கியான்னு சொல்லி அப்படி ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு. அந்த கொலவெறியோடு வந்த நாய்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்னடா நாம் கொலவெறியோடு இருக்கிறோம், இது அன்பை பொழியுதன்னு சொல்லி கடிக்கவோ வேண்டாமான்னு சொல்லி உரிமைக்கிட்டு மட்டும்தான் இருக்குது வழியே கடிக்கிற மாதிரி தெரில. இது அப்படியே உரிமைட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கு. இது அப்படியே ரவுண்ட் பண்ணிகிட்டே வருது, வாழை குழச்சிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு. அப்படி வரும்பொழுது ஒரு கேப் கிடச்சிது. அந்த கேப்பை இது பண்ணி பயன்படுத்தி ஒரே எஸ்கேப்பு, ஒரு கடி கூட வாங்காமல் எஸ்கேப்பாக ஓடிட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்கு கூட அந்த டோட்டல் மைண்டு வேலை செஞ்சுருக்கு. ஏன்னா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான், அந்த டைமில் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு நமக்கு இருந்து நம்மளை காப்பாற்றுற மாதிரி நடந்துக்கிட்டு.